காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு நம்மள பல பேரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஒருத்தவங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறேன்னு சொல்லி ரொம்ப ஓவராதா மாறிட்டாங்களோ அப்படின்னு நமக்கே தோண வைக்குது. ஆமாங்க, வீட்டில் இருக்க பாலவே நாங்க எத்தனை நாள் திருடி குடிக்கிறது, நாங்களும் மாறணும், எங்களுக்கு வளர்ச்சி எல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லி கடத்தல் களத்துல இருந்ததாங்க நம்மளோட பூனையர். ஆமாங்க, April 16, 2021 வந்து பனாமால இருக்க நியூவே எஸ்பாரிசா ஜெயில வந்து கடத்தல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீஸ் எல்லாம் ரொம்ப தீவிரமா வந்து செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. போதை பொருளை யாரு கடத்துறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி மண்டையெல்லாம் குழப்பிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரு பூனை குறுக்கி முறுக்கி நடந்திருக்கு. ஒரே அமுக்கு அமுக்கி அந்த பூனையை பிடிச்சி செக் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது அதோட கழுத்துல வந்து போதை பொருளை கடத்திட்டு இருந்திருக்கு. அந்த ஹோல் ஜெயிலுக்குமே இந்த பூனை தான் வந்து போதை பொருளை சப்ளை பண்ணிட்டு இருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க. தூக்கி ஜெயில போடுங்க சார் ஆவனா அப்படின்னு சொல்லி அந்த பூனையை தூக்கி ஜெயில போட்டு கம்மி எண்ணெய் வச்சுட்டு நிறைய என்கொயரி எல்லாம் வச்சு பண்ணி பார்த்திருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ அந்த பூனையை தூக்கி அடாப்டேஷன் சென்டர்ல விட்டுருக்காங்களாமா, திருப்பி இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுனா அவ்வளவுதான் வாழ்நாள் முழுக்க கம்பி தான் ஏனணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். பாவம், இப்ப இந்த பூனை கம்பி இனிட்டு இருக்கு. சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு ஆக்டர், அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர் கிடையாது அப்படின்னு சொல்ல நீங்க நம்புவீங்களா? எஸ், நீங்கள் நம்பி தான் ஆகணும். ஏன்னா அதை சொன்னதே அவர் தான். 2011 வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்பட்ட சச்சின் டெண்டுல்கர் வந்து நான் வந்து ஒரு ஆக்டர், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தனா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ல வந்து ஒரு டாக்ஸ் டிடக்ஷனுக்காக அவன் சொல்லியிருக்காரு. 5,92,31,211 வந்து இன்கம் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பெப்சி, விசா, அப்புறம் வேரியஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நடிச்சதுக்காக. ஸோ அந்த டாக்ஸ்க்கு வந்து டிடக்ஷனுக்காக வந்து அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு ஆக்டர் தான், நான் வந்து கிரிக்கெட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி. உடனே இந்த ஆஃபீஸர் வந்து இஃப் சச்சின் டெண்டுல்கர் இஸ் நாட் அ கிரிக்கெட்டர் தென் ஹூ இஸ் அ கிரிக்கெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்களும் தக் பண்ணிருக்கிறாங்க. ஒரு வழியாக அந்த கேஸ் நடந்து சச்சின் டெண்டுல்கர் வின் பண்ணிட்டார் அந்த கேஸ்ல. சோ டாக்ஸ் வந்து அவருக்கு வந்து எடுக்கல அதுல இருந்து. சோ எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா நத்திங் இம்பாசிபிள் ஃபார் சச்சின் டெண்டுல்கர் ஃபார் டாக்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கெலன் ஆலன் அப்படின்றது ஒரு ஒரங்குட்டான். இது February 30, 1971 வந்து பிறந்துச்சு. எப்போ இறந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா December 1, 2000 வந்து இறந்துருக்கு. ஸோ இந்த ஒரங்குட்டான் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கு. 1985 வந்து 3 times ஜூலேருந்து எஸ்கேப் ஆயிருக்கு. June 13, July 21, August 13 இந்த 3 times வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான எஸ்கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா அது ஜூலேருந்து எஸ்கேப் ஆகிறது அங்கே இருக்க யாருக்குமே தெரியாதான். இப்போ எஸ்கேப் ஆகுறப்ப வந்து அங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக பீஸ்ஃபுல்லாக வந்து போகுமா. இது போகிறப்ப என்ன பண்ணணும், ஒரு ஃபீமேல் கம்பெனியான கூட்டிகிட்டு போகுமா, அப்புறம் 2-3 ஒரங்கட்டான்ஸ் இதை ஃபாலோ பண்ணி வருமாமா. ஸோ அதோட ஃபீட் பிரிண்ட்டை வச்சு தான் வந்து இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களாம். அவ்வளோ கிளவராக வந்து இது வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் கிளப்பே இருக்காங்களாம். இதை வச்சு டீசர்ட்ஸு, பம்பர் ஸ்டிக்கர்ஸ் இது மாதிரி நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஜூ வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து $40,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ 2011 வந்து Top 11 ஜூ எஸ்கேப்பில் வந்து இந்த கெடநலனோட ஜூன் எஸ்கேப்பு வந்து 1 இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு லிட்டர் தண்ணியை 20 ரூபாய்க்கு பார்த்துருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனால் 30 ரூபாய்க்கு விற்று பார்த்துருப்போம். 4,000 ரூபாய்க்கு இருக்கான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ், விராட் கோலி இருக்கால கிரிக்கெட்டர், அவர் குடிக்கிற தண்ணியோட விலை 1 liter 4,000 ரூபாய்ங்க. அப்படி என்ன தண்ணிடா அப்படின்னு பார்த்தா பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லலாமாமா. அது வந்து குடிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹெச் லெவல் மெயின்டைன் ஆகுமா, அசிடிட்டி, அப்புறம் மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது மாதிரி நிறைய அதை வந்து மெயின்டைன் பண்ணும், அதுல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இம்யூனிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் நம்ம பாடி வந்து ஃபிட்டா வச்சுக்கலாம், ஃபேட் எல்லாம் குறைச்சிரும், இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனாலதான் அவர் வந்து தண்ணியை குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, ஸ்ருதி ஹாசன், மலைக்கார இது மாதிரி நிறைய ஆக்டர்ஸும் வந்து இதை குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது ஆன்லைன்லேயும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னது கல்யாணத்துக்கு போனோம்னா பில்லு கட்டணுமா, என்ன புதுசு புதுசாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. ஆமாங்க, டவுசிமாஸ் அப்புறம் டிட்ராமேசி அப்படின்ற கப்பல் வந்து அமெரிக்காவில் இருக்க சிக்காகோ போதே சேர்ந்தவங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு எப்போ போல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே இவங்களும் வந்து நிறைய சீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி நிறைய செலவு பண்ணி இந்த கல்யாணம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரவே இல்லையாமா. இதனால் செம்மைய காண்டான மணமகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யாரெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வரலையோ எல்லாத்துக்கும் வந்து பில் அமிச்சிட்டாங்க. இந்தாங்க நீங்க வரல, இவ்வளவு ஃபுட் வேஸ்ட் ஆயிருக்கு, உங்க சீட்டுக்கான பில்லு, சோ நீங்க வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒரு ஆள் ஒண்ணு வந்து 17,700 வருதான், கண்டிப்பா நீங்க பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கு அமிச்சிட்டாங்க. இதை பார்த்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே செம்ம ஷாக் ஆயிட்டாங்களாம். அந்த மணமகள் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இது வந்து மணி வச்சு மட்டும் இல்லை, நான் நேரடா கூப்பிட்டு அவங்க கன்ஃபார்ம் நான் வந்துருவேன் கன்ஃபார்ம் வந்துருவேன்னு சொன்னாங்க, அதனாலதான் அவங்க சீட் எல்லாமே வந்து புக் பண்ணது, ஃபுட்டும் நிறைய வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி இவங்க அடுத்தடுத்து யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதை பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமிழமா எங்கேயும் இந்த வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நீங்கள் நிறைய தக்லைஃப் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் சிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.